வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் தியரி மெயின் டெஸ்ட்டில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். 50 கொஸ்டின்ஸ் அண்டு ஆன்சரை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் சொல்கிறோம், எந்தெந்த கொஸ்டின்ஸில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம், அதை மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து சரி செஞ்சு ஃபஸ்ட் டைமே வந்து பாஸ் ஆகுங்கிறத நம்ம வீடியோ மூலிமா ஃபுல்லாக சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள், இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சின்னம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, விரைவு சாலையில் நுழைய இருக்கிறாய், இதான் வந்து சரியான ஆன்சரு. விரைவு சாலையில் நுழைய இருக்கிறாய், நல்லா பார்த்துக்கோங்க. சைனேஜை வந்து நல்லா பார்த்துக்கிட்டு ஆன்சர் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த ஓட்டுநரின் கை சைகைகளில் அவர் நகர்ந்து செல்ல இருப்பதையோ அல்லது திரும்பி இடதுபுறம் திரும்ப விரும்புவதை குறிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ, ஃபஸ்ட்டு உள்ளது தான் சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், சாதாரண சூழ்நிலையில் எந்த வேகத்தில் செல்லும் வாகனங்கள் 2 வினாடி விதியை பயன்படுத்த வேண்டும்? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, எல்லா வேகத்தில் செல்லும் நேரங்களிலும், எல்லா வேகத்தில் செல்லும் நேரங்களிலும், இதான் வந்து சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், பாதசாரிகள் கடந்து செல்வதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இடம் வருவதை குறிக்கும் சின்னம் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஸ்டினை வந்து நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். பாதசாரிகள் கடந்து செல்வதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் இடம், ரெண்டாவது உள்ளதான் சரியான ஆன்சரு, ஆன்சர் பி, இதான் சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பேருந்து தடத்தில் வாகனம் ஓட்ட அனுமதி இல்லாத நேரங்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, காலை 7:30 மணி முதல் காலை 9:30 மணி வரை, இதான் சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து ஒரு முக்கியமான தகவல் ஒன்று, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் அங்கே வருமானு கேட்டிருக்காங்க. நம்ம வீடியோஸ்லேருந்து 95% கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. நீங்கள் இதை படித்தாலே போதும், நீங்கள் வந்து பாஸ் ஆகிறதுக்கான எல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே இதில் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு நீங்கள் போய்ட்டு மெயின் டெஸ்ட்டு எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவப்பு மனிதன் சமிக்கை விளக்கை எரிய தொடங்கிய பின்னரும் பாதசாரிகள் சாலையை கடப்பதை கண்டால் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வாகனத்தை நிறுத்தி பாதசாரிகள் சாலையை கடக்க அனுமதிக்க வேண்டும், இதுதான் சரியான ஆன்சரு, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். எந்த வாகனங்களுக்கு அனுமதி இல்லை என்பதை இந்த சின்னம் குறிக்கிறது? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, 2.3 மீட்டர்களுக்கு அதிகமான அகலம், 2.3 மீட்டர்களுக்கு அதிகமான அகலம், இது இருந்தால் அனுமதிக்கப்படாது. ஸோ வந்து இந்த சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த சின்னத்தை கண்டவுடன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சைனேஜை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வரும் வாகனங்களை கவனத்தில் கொண்டு இடதுபுறமாகவே செல்ல வேண்டும், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த சின்னத்தை கண்டவுடன் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சின்னத்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, வாகனத்தை நிறுத்தி முக்கிய சாலை போக்குவரத்திற்கு வழிவிட வேண்டும், வாகனத்தை நிறுத்தி முக்கிய சாலை போக்குவரத்திற்கு வழிவிட வேண்டும், இதான் சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டினை மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் வருதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். இது வந்து புரியல ப்ரோ, எனக்கு வந்து தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நான் சொல்லியிருக்கேன். எந்த கார் வழிவிட வேண்டும், இதான் கொஸ்டினு. இந்த வீடியோ கிளிப்பை நல்லா பார்த்துக்கோங்க. எந்த கார் வழிவிட வேண்டும், என்றைக்குமே நான் வந்து சொல்கிறது என்னென்னா,
பி கார் இருக்குல்ல, நமக்கு ஸ்ட்ரைட்டாக எந்த கார் இருக்கோ அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. எந்த கார் வழிவிட வேண்டும் என்பது தான் கொஸ்டின்னு. கார் ஏ வருது. நம்ம வந்து இப்போ கார் பியில் ட்ராவல் பண்ணுறோம்னா இண்டிகேட்டர் நம்ம வந்து ரைட் சைடு போட்டிருக்கோம். நம்ம கார் பியில் ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு ரைட் சைடில் உள்ளவங்களுக்கு தான் முன்னுரிமை உள்ள இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, ஓகேங்களா. நம்ம காருக்கு வலது பக்கத்தில் இருக்கிற காருக்கு தான் முன்னுரிமை. ஸோ வந்து கார் பி தான் வழிவிட வேண்டும், நம்ம தான் வழிவிட்டு செல்லணும். இதுதான் ஆன்சரு. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் நான் சொல்கிறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து பர்சனலாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த குவஸ்டின் போவோம். பேருந்து தடத்தில் செல்ல தடை செய்யப்பட்ட நேரங்களில் மோட்டார் ஓட்டிகள் எப்போது பேருந்து தடத்தை உபயோகிக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, மற்ற வாகனத்தோடு நேரடி மோதலை தவிர்க்கும் சமயத்தில் மட்டும். மற்ற வாகனத்தோடு நேரடி மோதலை தவிர்க்கும் சமயத்தில் மட்டும், இதான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பக்க சாலை ஒன்றில் வாகனத்தை பின்னோக்கி செலுத்தும் போது வாகனத்தின் பின்புறம் போக்குவரத்திற்கு தெளிவாக உள்ளதா என்பதை உறுதியாக தெரியாத சமயத்தில் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, வாகனத்தை விட்டு இறங்கி கவனிக்கவும். வாகனத்தை விட்டு இறங்கி கவனிக்கவும், இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த சாலை குறியீடு குறிப்பது தெரிவிப்பது என்ன? இந்த சாலை குறியீடு தெரிவிப்பது என்ன? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, வாகனத்தை நிறுத்தி வைக்க அனுமதி இல்லை. வாகனத்தை நிறுத்தி வைக்க அனுமதி இல்லை, இதான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு 4-5 கொஸ்டின் இருக்குது. இதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் இது மாதிரி கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் நிறையா வரும். ஸோ வந்து அதை கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த சின்னம் குறிப்பு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் தான் நம்ம வந்து மோஸ்ட்லி மிஸ்டேக் பண்ணுறது. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி நான் வந்து எந்த கொஸ்டினில் தப்பு வருதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஒரு வழி பாதையில் இருபுற போக்குவரத்து, இதுதான் வந்து சரியான ஆன்சரு. ஒரு வழி பாதையில் இருபுற போக்குவரத்து. இந்த கொஸ்டின் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா வந்து நம்ம கன்ஃபியூஷன் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறைய வரும். மோஸ்ட்லி ஒரு 6-7 கொஸ்டின்ஸ் வந்து கன்ஃபியூஷன் கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டினில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறனால தான் நமக்கு 44 மார்க் 43 மார்க் வர்றது காரணம். ஸோ வந்து இதை நல்லா நீங்கள் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த காவல்துறை அதிகாரி காட்டும் சைகை. காவல்துறை அதிகாரி காட்டும் சைகையில் ஒரு 5 கொஸ்டின் இருக்குது. அதுலேருந்து கட்டாயம் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதுவும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் பார்த்துக்கோங்க. நான் வீடியோட லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா, அவரது வலதுபுறம் தான் கையை தூக்கியிருக்காரு. முன்புறம் பின்புறம் எப்போவுமே வந்து வாகனத்தை நிப்பாட்டணும். வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும். அவரது வலதுபுறம் முன்புறம் மற்றும் பின்புறம் இருந்து வரும் வாகனங்கள் நிறுத்தப்பட வேண்டும், இதான் சரியான ஆன்சர். பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். சேம் இதே தான். போக்குவரத்து சமிக்கை விளக்கு இளம் மஞ்சள் நிறமாக நிலையற்று எரிந்தால் அது குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன், வேகத்தை குறைத்துன்னு வந்தாலே மோஸ்ட்லி அது மாதிரி தான் ஆன்சர்ஸ் இருக்கும். இதுக்குமே சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, வேகத்தை குறைத்து கவனமாக தொடர்ந்து செல்ல வேண்டும், இதான் சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. இந்த வேகத்தை குறைத்து கவனித்து செல்கிறனும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு எப்படி பார்த்தாலும் ஒரு 10-12 கொஸ்டின்ஸ் வந்துடும் வேகத்தை குறைத்துனே ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஸோ அதை வந்து நல்லா நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இடதுபுறத்திலேயே செல் விதியை எந்த சூழ்நிலையில் பின்பற்ற தேவையில்லை? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பாருங்கள். செல்லும் பாதையில் தடை ஏற்பட்டிருந்தால். அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள். படத்தில் காட்டியுள்ளபடி இரு தொடர் மஞ்சள் கோடுகள் குறிப்பது. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, சாலையின் பக்கத்தில் வந்து வாகனத்தை நிறுத்தி வைக்கக்கூடாது, இதான் வந்து சரியான ஆன்சரு. பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அடுத்த கொஸ்டின் போவோம்.
வார நாட்களில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை சாலையில் காலையில் எந்த நேரங்களில் ஆமணி பேருந்துகள் தவிர மற்ற வாகனங்கள் பேருந்து தரத்தில் செல்ல அனுமதி இல்லை? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காலை 7:30 மணி முதல் காலை 9:30 மணி வரை. இதான் சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் போவோம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இந்த போக்குவரத்து சின்னத்தை கண்டால் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, இந்த சின்னத்தை கண்டவுடன் வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும். பாருங்கள், ப்ரீவியஸ் க்வெஸ்சன்ஸில் சொன்ன மாதிரி வேகத்தை குறைக்க வேண்டும், வேகத்தை குறைக்க, வேகத்தை குறைக்க, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து கேட்பாங்க. இந்த சின்னத்தை கண்டவுடன் வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும். அடுத்த க்வெஸ்சன் போவோம். கார் ஏ, கார் பிஐ வந்து இடதுபுறமாக உள்ள பக்கசாலை அருகில் கடந்து செல்ல விழுகிறது, கார் ஏ செய்ய வேண்டியது என்ன? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, கார் பிஐ வந்து சாலை சந்திப்பிற்கு பிறகு கடந்து செல்ல வேண்டும். இதான் சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் போவோம். பாதசாரிகளையோ அல்லது சைக்கிள் ஓட்டுநரையோ கடந்து செல்ல வேண்டி இருந்தால் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பாருங்கள், வேகத்தை குறைத்து எப்பொழுதுமே போதுமான பக்க இடைவெளியை விட்டு செல்ல வேண்டும். இதான் சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் போவோம். இப்போ பாருங்கள், இந்த க்வெஸ்சன்ஸில் கன்ஃபியூஷன் வரும்னு ஆல்ரெடி நான் ஒரு க்வெஸ்சன் சொல்லியிருந்தேன் இப்போ இதே வீடியோவில். அடுத்த க்வெஸ்சன் வந்திருக்கு, கார் ஏ செல்வதற்கு எந்த கார் வழிவிட வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, இந்த க்வெஸ்சன்லேயே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிரும். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து கன்ஃபியூஷன் வரும். நான் வந்து சொல்லியிருந்தேன், நம்ம வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக உள்ள காரை தான் நம்ம எப்பவும் கன்சிடர் பண்ணிக்கிறோன்னா, நம்ம வந்து கார் பியில் தான் வந்து செல்கிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, நமக்கு ரைட் சைடில் உள்ள காருக்கு வந்து செல்லும் உரிமை உள்ளது. அப்போ வந்து நமக்கு ஆப்போசிட்டில் வந்து ரைட் சைடில் எந்த கார் இருக்குன்னா கார் ஏ தான் இருக்குது. ஸோ வந்து அந்த காரை செல்லலாம். இப்போ என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, கார் ஏ செல்வதற்கு எந்த கார் வழிவிட வேண்டும்னு. அப்போ வந்து கார் ஏ இருக்குது, பியும் சியும் தான் இருக்குது. இப்போ ரெண்டு கார் இருக்குது, இந்த ரெண்டு காரில் எந்த கார் வழிவிடணும் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. நம்ம தான் வந்து வழிவிடணும், ஏன்னா வந்து கார் ஏக்கு வந்து கார் சி வந்து வலதுபுறத்தில் இருக்குது. ஸோ அந்த கார் வந்து வழிவிடணும்னு அவசியம் கிடையாது, பார்த்துக்கோங்க. இதான் வந்து ஆன்சரு. ஆன்சர் பார்த்திங்கன்னா, கார் பி, கார் பி மட்டும்தான் வழிவிடணும், சியை வந்து வழிவிடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கார் ஏக்கு வந்து சி தான் வந்து செல்லும் உரிமை உள்ளது. அவங்க க்வெஸ்சன் கேட்டிருக்கிறது என்னென்னா, கார் ஏ செல்வதற்கு எந்த கார் வழிவிட வேண்டும் அப்படின்னு தான் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா, கார் பி. கீழே வந்து கொடுத்துருக்காங்க கார்கள் பி மற்றும் சீனு. ஸோ வந்து இது கன்ஃபியூஷன் வரதுக்காண்டி இந்த இது கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் இந்த க்வெஸ்சன்ஸில், இது மாதிரி தான் நம்ம வந்து தப்பு பண்ணி மார்க்கை இது பண்ணுறது. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த க்வெஸ்சனை. புரியலைன்னா தயவுசெய்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த க்வெஸ்சன் போவோம். அதிகமான மழை பொழியும் பகல் நேரத்தில் வாகனத்தின் முகப்பு விளக்கி எரிய விட்டு வாகனம் ஓட்டி செல்வது? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, ஏற்புடையது, காரணம் இது மற்ற சாலை உபயோகிப்பாளர்கள் உங்கள் வாகனத்தை பார்க்க உதவும். அடுத்த க்வெஸ்சன் போவோம். சாலையில் போடப்பட்டுள்ள வளைவான கோடுகள் குறிப்பது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, பாதசாரிகள் சாலையை கடக்கும் பகுதி வருகிறது. இதுதான் சரியான ஆன்சரு. அடுத்த க்வெஸ்சன் போவோம். இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர்ஸை பார்த்துக்கோங்க, இது ஏன்னா கன்ஃபியூஷன் வரும். இது ஈஸியான க்வெஸ்சின் கூட, ஈஸியான க்வெஸ்சனில் தான் மோஸ்ட்லி நம்ம வந்து தப்பு பண்ணுறது. கஷ்டமான க்வெஸ்சின் கூட எப்படியாவது நம்ம ஆன்சர் பண்ணிவிடுவோம், ஈஸியான க்வெஸ்சனில் தான் நம்ம வந்து தப்பு பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறோன்னா, நம்ம வந்து தெரிஞ்ச க்வெஸ்சன் தான் டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு வந்துடுவோம், அது தவறுதலாக போயிடும். நல்லா பார்த்துக்கோங்க. லாரிகள் நுழையக்கூடாது, இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா, லாரிகள் நுழையக்கூடாது. இதுக்கு வந்து லாரிகள் நிறுத்தக்கூடாதுன்னு கூட சில பேர் ஆன்சர் பண்ண வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் போவோம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பாருங்கள், வழியில் வாகனம் ஒன்று பழுதடைந்துள்ளது, வேகத்தை குறைத்து கவனமாக ஓட்டி செல்ல வேண்டும். இதான் சரியான ஆன்சரு. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். ஈரசாலையில் வாகனம் நிறுத்தும் தூரம், ஈரசாலையில் வாகனம் நிறுத்தும் தூரம் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா, டயர்கள் வந்து நல்ல நிலையில் இருந்தாலும் அதிகரிக்கும், டயர்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் அதிகரிக்கும். அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் சொல்லியிருப்பேன்,
அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு தான் போட்டிருப்பாங்க சென்டரில். இதில் வந்து இண்டு மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா வாகனத்தை நிறுத்தவே கூடாது. அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா காத்திருக்கக்கூடாது, ஆனால் பயணிகளை இறக்கிவிடவோ அல்லது ஏற்றி செல்லவோ நிறுத்தலாம். இந்த கொஸ்டினுக்கு வாகனத்தை நிறுத்தவே கூடாது, அந்த கொஸ்டினுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுலேயும் வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள், இருவெளி தெருவில் வாகனம் ஓட்டி செல்லும்போது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வளைவுகளில் செல்லும்போது சாலையின் நடுக்கோட்டை தாண்டி செல்லக்கூடாது. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த போக்குவரத்து சின்னத்தை கண்டவுடன் வாகனத்தை எப்படி செலுத்த வேண்டும்? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா சாலையின் வேக அளவிற்கு உட்பட்ட வேகத்தில் செல்ல வேண்டும். இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த போக்குவரத்து சின்னத்தை அடைந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கோங்க. விரைவு சாலையில் இருந்து வெளியேறுவதால் வேகத்தை குறைக்க வேண்டும். இதான் சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். போக்குவரத்து மிதவடையும் போது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா வரிசையில் நின்று மற்ற வாகனங்கள் நகரும் போக்கில் செல்ல வேண்டும். இதான் சரியான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், எந்த வாகனங்கள் நுழையக்கூடாது என்பதை இந்த சின்னம் குறிக்கிறது. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா 4.5 மீட்டருக்கு மேல் உயரமாக உள்ள வாகனங்கள். இதான் சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், அடைமலையில் வாகனம் ஓட்டி செல்லும்போது எந்த விளக்கை எரிய விட வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா முகப்பு விளக்கு மற்றும் பின்பக்க விளக்கு. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து கட்டாய சின்னம். இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா நேராக ஓட்டி செல்லவும் வாகனங்கள் வலது அல்லது இடதோ திரும்ப அனுமதி இல்லை. இந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதுக்கு நான் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதோட லிங்க் நான் வந்து ஐபட்டில் கூட மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த கொஸ்டின்ஸில் கன்ஃபியூஷன் வரும், ஸோ அதனால் நான் சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், அவசர கால வாகனத்தின் தொடர் எச்சரிக்கை ஒலி கேட்கிறது, ஆனால் அந்த ஒலி எங்கிருந்து வருகிறது என்பதை உறுதியாக தெரியவில்லை, அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஓரமாக நகர்ந்து தேவை ஏற்பட்டால் வாகனத்தை நிறுத்த வேண்டும். இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சைனேஜை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா சுரங்க வழி பாதை வருகிறது. சுரங்க வழி பாதை வருகிறது. இதான் சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இழுத்து செல்லப்படும் பகுதி டோ அவே பகுதி என்ற சின்னம் இதை எதை குறிக்கிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த சின்னத்தை வந்து கண்டுபிடி நம்ம என்ன செய்யணும்னா எந்த நேரத்திலும் வாகனம் நிறுத்தம் கூடாது. அந்த இடத்துல வாகனத்தை நிப்பாட்டிங்கன்னா அதாவது வீல் கிளாம் மாதிரி போட்டு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதான் இந்த இடத்துல வாகனத்தை நிப்பாட்டக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த சின்னம் குறிப்பது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா வாகனத்தை நிறுத்தி சிறார்கள் சாலையை கடக்க வழிவிட வேண்டும். இதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், வழிகள் சி மற்றும் டியில் எந்த கார் எக்ஸ் அல்லது ஒய் வெளியேற வேண்டும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டு கார் இருக்குது, இதில் வந்து எந்த கார் வந்து சிலேயும் டியிலையும் போகலாம் அப்படின்னு கொஸ்டின். கார் ஒய் தான் வந்து செல்லலாம், ஏன்னா இந்த ரவுண்ட் அபவுட்டில் வந்து ரைட் சைடில் உள்ள கார் வந்து ரைட் சைட்லேயும் திரும்பலாம், யூ டர்னும் போ செஞ்சுக்கலாம். ஸோ வந்து இதுதான் சரியான ஆன்சரு கார் ஒய் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முத்தடை இருவழி புறச்சாலையின் வலது கோடு தடத்தை உபயோகிக்க எப்பொழுது அனுமதி உண்டு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சாலையின் வலதுபுறத்தில் திரும்ப விரும்பும்போது, இதுதான் சரியான ஆன்சர் பார்த்துக்கோங்க. சாலையின் வலதுபுறத்தில் திரும்ப விரும்பும்போது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், சாலையின் மத்தியில் மெதுவாக வாகனம் ஓட்டுவது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா சாலை போக்குவரத்திற்கு இடைஞ்சல் ஆகிறது. இதுதான் வந்து சரியான ஆன்சரு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போவோம். வெள்ளத்தின் ஊடே வாகனம் செலுத்தி வந்த பிறகு வாகனத்தின் எந்த பாகத்தை சரி பார்க்க வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா
பிரேக்குகளை வந்து சரி பார்க்கணும். இதுதான் வந்து சரியான ஆன்சர். அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், சாலை சந்திப்பிலிருந்து எவ்வளவு தூரத்திற்குள் வாகனங்கள் நிறுத்துவதற்கு அனுமதி இல்லை? இந்த க்வெஸ்சனுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஏன்னா வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், சாலை சந்திப்பிலிருந்து எத்தனை மீட்டருக்குள்ளே வாகனத்தை நிப்பாட்டக்கூடாது, போக்குவரத்து நிலையத்திலேருந்து எவ்வளோ மீட்டருக்குள்ளே வாகனத்தை நிப்பாட்டக்கூடாதுன்னு. ஸோ அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். சாலையில் யூட்டர்ன் செய்வதற்கு முன் ஓட்டுநரால் பார்க்க முடியாத நிலைகளை பிளைன் ஸ்பாட் எப்படி சரிபார்க்க வேண்டும்? இந்த க்வெஸ்சன் கட்டாயம் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த க்வெஸ்சன் கட்டாயம் கேட்பாங்க. இந்த க்வெஸ்சனுக்கு சரியான ஆன்சரு தோள்களுக்கு மேலாக பார்க்க வேண்டும், தோள்களுக்கு மேலாக பார்க்க வேண்டும். இதான் சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், மற்றொரு வாகனம் உங்களை முந்தி சென்றால். இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும், வேகத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இதான் சரியான ஆன்சரு, பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். இந்த க்வெஸ்சன் பாருங்கள், பாதசாரிகள் சாலையை கடக்கும் பகுதிக்கு முன் ஒரு கார் நின்று கொண்டிருந்தால். சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா வேகத்தை குறைத்து பாதசாரிகள் சாலையை கடக்க வாகனத்தை நிறுத்த தயாராக இருக்க வேண்டும். இதான் சரியான ஆன்சர், பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். மற்றொரு வாகனத்தின் முந்தி செல்வதற்கு முன் எவ்வளவு வினாடிகளுக்கு மற்றவர்களுக்கு சமிக்கை செய்ய வேண்டும்? இதுக்கு வந்து சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3 வினாடிகளுக்குள் சமிக்கை செய்யணும். அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். குறிப்பிட்ட அளவிற்கு மேல் இரத்தத்தில் மதுபானம் கலப்புடன் ஒரு ஓட்டுநர் பிடிபட்டால் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த க்வெஸ்சனுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் குற்றம் விசாரிக்கப்படும். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டிங்கன்னா கோர்ட்டில் போய்ட்டு நம்ம வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைசன்ஸு கேன்சல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வண்டி ஓட்டினா ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்குங்க. இந்த இதில் நம்ம வந்து பிடிபடாமல் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை, பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் லைசன்ஸை கேன்சல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 50 க்வெஸ்சன் பார்த்துட்டோம். இந்த க்வெஸ்சன்ஸில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேசிக் தீரோ இல்லை ஃபைனல் தீரோ எழுத இருந்தாங்கன்னா நம்ம வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.